அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு எமிஸில் நியூ அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஐடி ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருந்தாங்க. அது இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து அது வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 1-5 வரைக்கும் அந்த ஐடி ப்ரொஃபைலுங்க காலத்தை இப்போ எடுத்துட்டாங்க. 6th, 7th, 8th இந்த 3 வகுப்புகளுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 9th, 10th, 11th, 12th இந்த மாதிரி வகுப்புகள் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்டேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் எமிஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே கூட்டிகிட்டு போவோம். ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு டேரெக்டாக நான் கிளிக் பண்ணேன் எனக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ டேஷ்போர்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸ்கீம்ஸு, ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற காலத்தை நான் வந்து கிளிக் பண்ண அப்படின்னா கீழே வாங்க அதில் ஐடி ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி ப்ரொஃபைல் அப்படிங்கிற காலத்தை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண நமக்கு வந்து ஒரு டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து ஐடி ப்ரொஃபைல் அப்படிங்கிற காலத்தை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு செலக்ட் கிளாஸ் கேட்டிருக்கும். இப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு அதில் மிடில் ஸ்கூல், அதனால் மேலே இருக்க 1-5 காட்டாது, 6th, 7th, 8th இந்த 3 வகுப்புகள் மட்டும் உங்களுக்கு காட்டும். இந்த 3 வகுப்புகள் மட்டும் இப்போ வந்து அப்டேட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 6th அப்படிங்கிற காலத்தை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இதில் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அடுத்தது செலக்ட் செக்ஷன் கேட்டிருக்கும். உங்களுக்கு தமிழ் மீடியமாக இருந்தால் ஏ காட்டும், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் பி காட்டும், ஒருவேளை ரெண்டு மீடியம் இருந்தால் ஏ பி ரெண்டுமே காட்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் காட்டும். இப்போ இந்த 6th படிக்கூடிய அந்த மாணவனுடைய நேம் வந்து அதில் காட்டுது நமக்கு. அதனால் அதில் ஏதோ ஒரு மாணவன நேமை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். தேர்ந்தெடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டு அப்படின்னா நமக்கு ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா டியூ ஹேவ் எனி ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டிவி ஆர் அதர் மல்டிமீடியா டிவைஸ் இன் யுவர் ஹோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நீங்கள் வந்து எஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா, இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் நோ அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, இதில் வந்து நோங்கிற காலத்தை நம்ம கிளிக் பண்ணணும். இதில் கொடுத்துட்டு கீழே நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். கண்டிப்பாக டிவி இருக்கும், அதனால் நம்ம எஸ் அப்படிங்கிற காலத்தை மட்டும் நம்ம கிளிக் பண்ணணும். சரிங்களா, நோங்கிற காலம் வந்து வராது, எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு லேப்டாப் கேட்டிருக்காங்க. லேப்டாப் அப்படி இருந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா பக்கத்தில் நோ அப்படிங்கிற காலத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ அந்த பையனுக்கு லேப்டாப் இல்லை, அதனால் நோ அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்கிற காலத்தை நான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய மிடில் ஸ்கூலில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் இருந்திருந்தால், மாணவர் வீட்டில் இருந்தால் அதை வந்து நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா அதை நோ கொடுத்துடலாம். உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளியில் இருக்கும். சரிங்களா, ஒருவேளை மாணவர் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம நோங்கிறது கொடுத்துடலாம். இப்போ நோங்கு கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயுமே 90% இருக்கும், அதனால் எஸ் அப்படிங்கிற காலத்தில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டெலிவிஷன் இருந்தால் டெலிவிஷன் கண்டிப்பாக இருக்கும், அதுவும் வந்து 100% இருக்கும். அதனால் ரெண்டு காலத்தை மட்டும் நான் வந்து சேவ் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற மாதிரி இந்த க்ரீன் கலரில் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் அப்படின்னு நமக்கு வந்துடும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு மாணவனுக்கும் நம்ம வந்து இந்த பதிவை செய்யணும். இந்த தகவலின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து என்ன வளங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கற்றலைக்கான உத்திகளை வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அரசு வந்து முடிவு பண்ணும். அதனால் சரியான தகவலை வந்து உள்ளீடு செய்யும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.